ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மஜாகோ கேமிங். ஓகே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மொத்தம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏதாச்சும் ஒரு மெத்தட் டைனோ தான் நம்ம இன்னைக்கு பிடிக்க போகிறோம். சரி ஓகே கைஸ், இப்போ வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஸோ ஆனால் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏனையை டைம் பண்ணதை காட்டவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கேன். சரி ஓகே, ஸோ இதோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ்லாம் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைனோ டைமிங் கிளம்பிடலாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா மெத்து பாலம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சரி இருங்க, ஏனையத்துக்குள்ளே ஏற்றிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஏதாவது ஒரு டைனோ ஒன்று தேவைப்படுது, அதையும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இருங்க, இதையும் இதுக்கு வெளியே விட்டு வச்சுட்டு போயிட்டு போல நான் உள்ளவா. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்மளை ரெண்டு டைனோவை கில் பண்ணான் இவன். ஸோ இவனையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய டைனோஸ் இருக்கும், நம்ம அப்படியே தேடுவோம். இந்த இடம் நல்லா இருக்கும் போலியே பேஸ் கட்டுறதுக்கு, அழகாக பாருங்க வளைஞ்சு வளைஞ்சு போகுது. ஸோ இந்த இடத்துல அழகாக பேஸ் கட்டலாம் போல, சூப்பராக இருந்திருக்கும் இந்த இடத்துல பேஸ் கட்டியிருந்தேனா, தவு பண்ணிட்டேன், நல்லா இருக்குல்ல. ஸோ இந்த சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காம்பவுண்ட் போட்டு மறைச்சிருக்கலாம். ஓகே நல்லா தான் இருக்குது, நம்ம ஃபஸ்ட்டு கவனிச்சிருக்கணும். ஓமேகா தேல்லாம் இங்கே இருக்கிறானுங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் மோஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனை எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவலப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு லெவலப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாஸ் ஃபைட் பண்ணலாம் கைஸ். பாஸ் ஃபைட்னா ஒன்றும் கிடையாது, அந்த ஒரு வைவின் வச்சு ட்ராகன் ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த ட்ராகனை தான் வந்து நம்ம இப்போ வந்து அடிக்க போகிறோம். எல்லாம் குறிப்பாத்த அடிக்க மாட்டேங்கிறானே. முடிஞ்ச வரைக்கும் ஆக்சுவலி டீமன் ட்ரெக்ஸ் ரொம்ப கம்மி தான் கைஸ் இவனுக்கு, ஆனால் பவரு கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. இவன் நாக்கோட்டுன்னு காட்டுது, நாக்கோட்டு இல்லை. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவனை கில் பண்ணிவிட்டு ஏதோ டேமபிள் விஷனில் கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்ப்போமா. ஐ திங்க் எதுவும் கிடைக்கலையே. இவனை கில் பண்ணால் பாஸாக மாறிட்டான், தெரியாதமாக கில் பண்ணி தொலைச்சிட்டேன். அதை கில் பண்ணால் இன்னொரு டைனோவும் மாறிடுச்சு. அது இருங்க இதையும் அடித்து பார்ப்போம், நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்த் இருக்குது. 40 பில்லியன், ஆனால் அதுக்கு இதோட அதிகமாக இருக்குது. கொஞ்சம் வரைக்கும் பத்தாது, நம்ம இன்னும் கொஞ்சம் லெவலப் பண்ண வேண்டியது இருக்குது. லெவலப் பண்ணும் இங்கே இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு லெவலப் பண்ணோன்னு வச்சுங்களேன், நல்லாயிருக்கும். ஒரு தெரிக்க விடு, ஆனால் இன்றைக்கி எப்படியோ அந்த பாஸை முடிச்சு விட்ருவேன். ஆல்மோஸ்ட் இங்கே எல்லோரையும் கில் பண்ணிட்டேன். ஓகே நான் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கூட சண்டைக்கு தான் போகிறேன், பார்த்துக்கலாம் இருங்க. மேலே படுதா? படவே இல்லை, ஒன்று கூட படல. இருங்க மறுபடியும் அடிச்சு போ. ஒன்று கூட படல, கிட்ட போய் அடித்தா தான் படுமோ. மேலே படிச்சுன்னா ஓடிடலான்னு பார்க்குறேன். இருங்க மறுபடியும் அடிப்போம். டேய் ஒரு இடத்துல நில்லுடாஹா, அவன் மேலே படவே இல்லை கைஸ். பயமாக இருக்குது கிட்ட போய் அடிக்கிறதுக்கு. ஒரு அடி இல்லை கதையை முடிச்சிட்டானா என்ன பண்ணுறது கைஸ்? பட்டுருச்சு பட்டுருச்சு பட்டுச்சு 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 பட்டுச்சு. ஜம்பிங்கை போட்டேன். ஐ திங்க் இவனை பிடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் கைஸ். முடிச்சிடுச்சு, கில் பண்ணிட்டேன். எப்படி கில் பண்ண? கரெக்டா அவன் மேலதான் எகிரி குதிச்சேன், குதிச்சாலே அவன் செத்துருவானா? அடைச்ச இதை தெரியாம நான் இவ்வளவு வேலை பார்த்து விட்டு இருந்தேனே. இருங்க நம்மளுக்கு நிறைய கிடைச்சிருக்கு கைஸ். நம்ம தலையில இந்த கொம்புலாம் போயிடுச்சு கைஸ். இப்போ என்ன கிளிஜின்னு தெரியல, இப்ப காட்டுது பட் அப்படி காணாம போயிடுச்சு. இருங்க நிறைய அன்லாக் ஆயிருக்கு. புஷ் சிங்கு பார்த்தீங்களா? எனக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பவர் கிடச்சிடுச்சு, இந்த ஜொலிக்கிற பவர் கைஸ். அவனா சாவலை கைஸ், அங்கே இருக்கிறான் அவன். நான் செத்துட்டான்னு நினச்சிக்கிட்டான், ஆனால் செத்த மாதிரி தான் காட்டுச்சு. சரி இது எடுத்துருவோம், ஏன்னா நம்மளுக்கு ஏதோ பக் ஆகுது. ஓகே இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிறது தான், இருந்தாலும் இதெல்லாம் எடுத்துக்கலாம். அர்ஜென்டாவிஸ் தப்பி
பெட்டரான் இதுவும் பார்த்தீங்கன்னா டப்பி தான். இது ஆல்ரெடி நம்மக்கிட்டே இருக்கு. டேப்பேஜராவோட தான் இது, இது இல்லை. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு. அது செம பக்காக இருக்குது கைஸ். இன்னொன்று ஒன்று கிடச்சிருக்கு. இதுவும் வேஸ்ட்டு. ஆக்சுவலி நம்மளோட கொம்பு கிம்பு எல்லாம் போயிடுச்சு. ஸோ மறுபடியும் என்ன பக்குன்னு தெரில. பறக்க முடியுமான்னு நான் தெரிலையே. ஐஸ் பறக்க முடியுது, பக்கு தான். இதுக்கு முன்னாடி நினச்ச அதே மாதிரி சம்பவம் தான் மறுபடியும் நடக்குது. ஓகே, ஸோ நல்லா லைஃப் ஏற்றிட்டேன். டே மண்டியா கரெக்டாக செத்துரு பார்ப்போம். இந்த வாட்டி எவ்வளோ ஹெல்த் இருக்கு. இவன் வேறையா இல்லை, அவன் அதே தானா? 128 மில்லியனு. சரி, சமாளிச்சிடும் நேருக்கு நேர். கைஸ் முடிச்சு விட்டாங்க சிவன். போடு தாறுமாறு. இவன் தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்னு நினைக்கிறேன். செம்மையாக அட்டாக் பண்ணுறான். ஒரு சிங்கிள் அடி தான் முடிச்சிடறான் எல்லாத்தையும். பட் ஆனால் சிங்கிள் அடி ரொம்ப இதுவாக இருக்குதே. ஒரே அடி தான், டக்கு டக்குன்னு முடிச்சிடறான் எல்லாத்தையும். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோ வரைக்கும் ஓட்டிட்டுனா போதும். ஸோ அதுக்கப்புறமேட்டு கூட இந்த பக்கை பார்த்துக்கலாம். மீனா இப்போ வேற எவனும் இருக்கான்னு பாருங்க. அவனுங்களும் போயிட்டு ஒரு போடு போட்டு வந்துடும். நேற்று பார்த்தீங்கன்னா அந்த இந்த சைடில் தான் சுற்றிட்டு இருந்தானுன்னு நினைக்கிறேன். ரெண்டு பெரிய பாசம் ஒரே இடத்துல. எங்கடா இருக்கீங்க? ஆனால் இவன் மேலே ஏறினாதாங்க கைஸ் அந்த பக்கே வருது. சரி, பார்த்தீங்கன்னா இவன் கீழே குதிக்கிறான் பார்த்தீங்களா, அதுவே ஒரு பெரிய இதுன்னு நினைக்கிறேன் கைஸ். இம்பாக்ட் ஏற்படுத்துது. ஆ, பெகசிஸ் போய்ஸ், பெகசிஸ் இருக்குங்க. ஓகே, நம்ம இது வரைக்கும் பிடிக்காத ஒரு டைனோ அது, பெகசிஸு. பட் என்ன பிரச்சனைனா எனக்கு பக் ஆகாமல் இருந்தால் சரி போச்சு, பக் ஆகிவிட்டது. ஓகே, ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். ஏன்னா இந்த பெகசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு உடச்சிரும் வச்சிரா. டெய்யா வர, டெய் டெய், யாருக்கிட்ட மோதுற? செத்து போயிட்டான். போச்சுரா, அடுத்த தொல்லையா போச்சு. நான் சொல்ல, இந்த பெகசிஸ் வந்து கொண்டு விட்ருங்க. இது வரைக்கும் மற்ற டைனோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தொல்லை பண்ணாது. பட் ஆனால் இந்த பெகசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுவிடும் ஈஸியாக. ஸோ இப்போ கேரக்டர் பழைய மாதிரி நார்மலாக அந்த கொம்பு வச்சு கேரக்டர் வந்துருச்சு. ஓகே, மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்தாச்சு. பட் அவன் தான் எங்கே இருக்கான்னு தெரில. வேஸ் எனக்கு தெரிஞ்சு இவன் மேலே நம்ம உட்காந்தா மட்டும்தான் நம்மளுக்கு பிரச்சனை வருது. இப்போ பிரச்சனை பார்த்தீங்கன்னா இவன் தான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு. அவன் மேலே உட்காந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருந்த அந்த தலைமுடி அதெல்லாம் காணாமல் போயிடுச்சு. அது இல்லாமல் நம்ம கேரக்டர் ரொம்ப ஸ்லோவாக வர்றான். இந்த லெக்கு போட்டால் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணோம். பட் ஆனால் ரொம்ப ஸ்லோவாக மூவ் பண்ணுறான். ஆனால் ஆக்சுவலி இவன் நாக் அவுட்டுன்னு காட்டுது. ஏங்க, நாக் அவுட்னா கில் பண்ணணும். கில் பண்ணால் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்த நாக் அவுட்னா கில் பண்ணால் ப்ளூ பிரிண்ட் கிடைக்கும் மாதிரி சொல்லியிருந்தாப்புல. ஏற்கனவே ஒரு டீரெக்ஸ் அப்படி தான் கில் பண்ணேன், கிடைக்கல. இந்த பெகசிஸும் பார்த்தீங்கன்னா நாக் அவுட்டும் தான் காட்டுது. ஏன் கரெக்டாக உட்கார மாட்டேங்குது? கடைசி ஒரு சான்ஸ். இது ஐஸ்லிங் நாக் அவுட்டு தான் நினைக்கிறேன். போச்சுரா. வேற யாராச்சும் இருக்கானுங்களா? இருங்க, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முதலையை ஒன்று பார்த்தேன். அது கில் பண்ண முடியுமான்னு தெரில. இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பாஸு. ஸோ நம்ம பக்கத்துலேயே தான் இருக்குது. செத்து போச்சா? அதுக்குள்ளேயே செத்து போச்சு. ரெண்டு மூணு அடி தான் அடித்தேன். அதான் பார்த்தேன், செத்துற கித்துற போது இருக்கத்தான். இதுதான் பவர்ஃபுல்லான பாஸு. அடிச்சுட்டு ஓடிலமா? அடிச்சிட்டேங்க.
ஸோ இன்னைக்கு நானா இந்த பவர்ஃபுல்லான பாஸா போடு போடு கைஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவன் தான் பவர்ஃபுல் கைஸ் இருக்கத்திலே ஓபி பவர்ஃபுல்னா இவன் தான் இவனை அடிச்சுக்க எவனுமே கிடையாது ஒரே அடியில் கொண்டுட்டாங்க கைஸ் அவனை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் நிறைய கிடச்சிருக்கு சரிங்க ஃபஸ்ட்டு ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டேன் இப்போ மறுபடியும் கிடச்சதெல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்ப்போம் இவன் இவ்வளோ பவர்ஃபுல்லா ஓ மை காட் இதில் என்ன ஒன்றா நம்ம அப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம்னு உடனே கெட்டு போயிடும் இதெல்லாம் அதுதான் பிரச்சனை ஆக்சுவலி நம்மளுக்கு ஏதோ ஒரு குதிரை கிடச்சிருக்கு ஹை கைஸ் பொனி குதிரை ஓகே இருங்க இருங்க இதெல்லாம் நம்ம வந்து கடைசியாக செக் பண்ணிக்கலாம் அப்புறம் இதெல்லாம் என்னன்னு தெரில ஜாப்ரான்னு நினைக்கிறேன் இது மேண்டிஸ் Can you damage metal? Okay, அது என்னன்னு தெரில ஓகே கொசா 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 கொசான் டைனோ நம்ம உடம்புல பக்கத்தில் ஸ்பான் ஆயிடுச்சு யாரு கசிவன் இருங்க ஐயோ என் உடம்புல வந்துருச்சு Guys, Bronto! Bronto way jump on the... Code Starmer... சரி இருங்க நீ என்ன தாறுமாறா சம்பவம் பண்ணி விட்டேன்னு நினைக்கிறேன் ஆனா காய்ஸ் அப்ப இருக்கிறதுல இவன் தான் பவர்ஃபுல்லான பாஸ் நினைக்கிறேன் அப்ப நான் எதை பத்தியும் பயப்படவே தேவை இவனை மட்டும் வச்சிருந்தாலே நான் வேற பயந்து பயந்து வேற சண்டை போட்டுட்டு இருந்தேன் ஐயோ என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இவன் ஒரு ஆளை பிடிச்சா போதும் போல தாறுமாறா எல்லாரையும் கில் பண்ணுறான் அவ்வளோதான் பாசியை முடிச்சிட்டேன் நான் இதில் பாசிய அந்த இதுதான் இருங்க இருங்க மெயினாக என்னென்னு ஒன்று இருக்குது கேன் யூ ஸோ மெட்டல்னு ஏதோ ஒன்று வந்துச்சு சரிங்க என்னது இது கோய்ஸ் இங்கே போருங்க பண்ணி உள்ளவா அப்புறம் இந்த இடத்துல இன்னொன்று ஒன்று இருக்குது இதுதான் பாஸ்ன்னு நினைக்கிறேன் சமன் பாஸ் ட்ராகன் அன்லாக் டெக் பாஸை சமன் பண்ணிட்டேன் சரிங்க போயிட்டு தைரியமாக அடிக்கலாமா இப்போ நம்மளோட இதுவா புட் இன்வென்ட்ரி நாட் டேமபிள் ஆனால் புட் இன்வென்ட்ரி இன்னும் டேம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது நாட் டேமபிள்னு போட்டிருக்கேன் நான் இன்வென்ட்ரி புட் இன்வென்ட்ரி டு டேம்னு காட்டுது ஆடா என்னடா பக் இது இவன் மேலே உட்காந்தா தான் எனக்கு அந்த பிரச்சனை வருது பாருங்களேன் பக்கு ஆக்சுவலி பக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் மேலே உட்காந்தா தான் வருது சில இவனை நான் கில் பண்ணணுமா இல்லை டேம் பண்ணணுமான்னு தான் தெரில ஆனால் அசையாமல் இசையாமல் அப்படியே இருக்கிறான் மேமுத்தோட பவர் பார்த்துருங்க சாவிட்றான் அவனை சரி அவன் பாஸ் தான் கைஸ் ஒரே அடியில் கொண்டுட்டேன் இதுக்கா இவ்வளோ பில்டப்பு ஏங்க இது ஒன்று முதல்ல ஒன்று இருக்குது அதை நான் கவனிக்கவே இல்லை மறுபடியும் இது வந்துருச்சு இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது டேமபிள் விஷயம்னு நினைக்கிறேன் நாக் பண்ணி டேம் பண்ணுறதா இல்லை பேசிவ் டேமிங்கான்னு நான் தெரில
இந்த பக்கில் வச்சுக்கி நான் என்ன பண்ண போறேன்னே தெரில. மித்த ஸ்கார்கோ எம்பரர் இன்வென்ட்ரினா எங்க திரா இன்வென்ட்ரி எடுக்கிறது? இருங்க, இவன்ட்டு அடி வாங்கிட்டு போவோம். ஓ மை காட், கொண்டான். அடுத்த பிரச்சனையா? சவ் சவ் சவ். ஆக்சுவலி ஆனால் இது டேமபிள் தான் கைஸ். இது எப்படி டேம் பண்ணுறது தான் தெரியல. ஃபுட் இன்வென்ட்ரி டு டேம். ஃபுட்டே கேட்க மாட்டேங்கிறியா? அப்புறம் நான் எப்படா ஃபுட்டு கொடுக்குறது? ஆக்சுவலி இப்போ மேலே ஏறி ஃபுட்டு கொடுக்கணுமா? போடா போடா. ஐயோ, மேலே கூட ஏற முடிய மாட்டேங்குதே. இன்வென்ட்ரி இஎஃப் எதுவுமே அழுத்த முடிய மாட்டேங்குது. எப்பட்றா உனக்கு ஃபுட்டு கொடுக்குறது? எம்பரர் டார்க் சைடு, உனக்கு ஃபுட்டு எப்படி கொடுக்குறது? எதுவுமே கொடுக்க முடியல கைஸ், அதான் பிரச்சனையாக இருக்கு. டே ஏண்டா இப்படி பிரச்சனை பண்ணுறீங்க? சாப்பிடா. கைஸ் அது டேம் பண்ணுற மாதிரி எந்த வீடியோவும் நெட்டில் இல்லை கைஸ். ஒரே ஒரு ஹிந்தி சேனல் ஒன்று இருக்கு, அவன் பயங்கரமாக உருட்டி இருக்கிறான். கிட்ட போன உடனே டேம் ஆகிடுன மாதிரி கட் ஸ்கிரீன் போட்டு வச்சுருக்கான். டே அது எப்படா டேம் ஆச்சு? ஓகே கைஸ், நானும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து செக் பண்ணி பார்த்தா இந்த டைனோ யாராச்சும் வந்து டேம் பண்ணியிருக்காங்களா? மித்து டைனோ வந்து சில அது நாக்கவுட்னு காட்டும். ஸோ நாக்அவுட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் டேம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உருட்டு வீடியோவாக தான் இருந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து சொல்லியிருக்கீங்க, ஸோ ப்ரோ இதை வந்து கில் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்டாக கிடைக்கும், ஸோ ப்ளூ பிரிண்ட்டை வச்சு நம்ம டேம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒரு சில டைனோஸ்லாம் கில் பண்ணால் ப்ளூ பிரிண்ட் கிடைக்கிது தான், ஓகேங்களா? ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் டேம் பண்ண முடியாது கைஸ், ஓகேங்களா? மறுபடியும் அது கில் தான் பண்ண முடியுது. ஸோ இந்த மோடோட பக்காக கூட இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் யூடியூப்ஸில் இதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் டேம் கமெண்ட் போட்டு தான் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எடிட்டிங் மிஸ்டேக் பண்ணிட்டாப்புல. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக காமிச்சிடுச்சு. நானும் வந்து செக் பண்ணி பார்த்தேன் இந்த இது வச்சு எப்படி டேம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணும்போது ஸோ இதுதான் நடந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜோட நான் போட்டேன், ஓகேங்களா? ஸோ அப்புறமேட்டு யாராச்சும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, ப்ரோ இதை வந்து டேம் பண்ண முடியும், ப்ரோ இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் எல்லாமே ஃபேக்காக தான் கைஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃபோட காமிச்சேன். சரி ஓகே கைஸ், இப்போ கண்டினியூ பண்ணலாம். அவ்வளோதான், எதுவுமே கிடையாது. அது கில் பண்ணும்போது மாச்சும் எதாவது கிடச்சிது, இது கில் பண்ணும்போது ஒன்றுமே கிடைக்கல. ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு நம்மளுக்கு கிடச்சது டைனோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதோடய பவர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துடலாம் கைஸ். ஒரு நல்ல இடத்துக்கு போயிடுவோம். ஸோ இதே நல்ல இடம் தான், இதுக்குமான நல்ல இடம் இருக்குது. கிடச்ச எல்லாம் டைனமும் வெளியே விடுமா? ஸோ இது இன்னும் எத்தனை தான் இருக்குது, அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த டைனோஸ் எல்லாம் உள்ளே எடுத்துருவோம். ஸோ இதோட பவரையும் பார்த்தாச்சு. ஓகே, இது ஒன்று இருக்கா? ஓகே, சூப்பராக இருக்கு. இதுக்கு எந்த பவரும் கிடையாது கைஸ், ஜஸ்ட் கத்துது அவ்வளோதானா? இது ஒரு பவரா இல்லைன்னா சும்மா டிசைனுங்க நினைக்கிறேன் கைஸ்.
ஸோ டொப்பி போட்டிருக்கு, பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி எந்த யூஸும் கிடையாது. ஸோ ஃபினிக்ஸ், இந்த குதிரை நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும் போலியே. எதாவது ஸ்பான் பண்ணுதா? எதுவும் கிடையாது. டேமேஜ் கேவலமாக பண்ணுதே. வேஸ்ட்டு கைஸ், ஜஸ்ட் இதெல்லாம் ட்ராவலுக்கு யூஸ் பண்ணுறது தான். வேஸ்ட் 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 வேஸ்ட். அகெயின் பி இருக்கு, பி கடைசியாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஜாப்ரா இதுவும் வேஸ்ட். ஓய், சின்ன என் மேலே உட்காந்துக்கிச்சு. ஓ, அதுவா இது? மைக்ரோ ராப்டரு. இவ்வளோ பெருசு என் மேலே உட்காந்துக்கிச்சு. பெட்டு ஏண்டா இப்படி மன உழைச்சிருக்கலாக்குற. இருங்க, ஈ கொடுத்து ரைட். ஓகே, ரைட் ரைட். ஸோ இந்த மாதிரி தான் பண்ண முடியுமில்ல. நல்லா ஃபாஸ்டாக இருக்கு. ஈ கொடுத்து ரைட் பண்ணிக்கலாம். சரி, உள்ளவா. சரி, இதான் அவனோட பவரா? இங்கே ஒருத்தன் இருக்கிறான், அவனால் ஹீல் பண்ண முடியும். ஆனால் இவன் அது பண்ணல, புல்லட் மாதிரி ஷூட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஷூட் பண்ணுறாங்க. ஆனால் எந்த இடத்துல கன் இருக்கு? கண்ணாடியெலாம் போட்டு பங்கமாக இருக்கிறான்ல. ஆனால் வேஸ்ட்டு கேஸ். கிடச்ச எல்லா டைனமும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு, சும்மா இது மாதிரி ட்ரிபியூட் மாதிரி. கீழே இன்னொன்று இருக்கு என்னோடது. நான் உள்ளே ஏற்றலையா குட்டி? தேனியும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ரொம்ப டேமேஜ், ரொம்ப 163 டேமேஜ், அவ்வளோதான் வேஸ்ட். ஸோ ஏதோ பாஸ் ஃபைட்டு முடிச்சுட்டேன், அவ்வளோதான் பாஸ் ஃபைட்டு. இதுக்கப்புறம் என்ன டைனா இருக்குன்னு தெரில. மேண்டிக் ஒரு மட்டும் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். சிவன் டார்பர் ஏற்றுறாங்க சிவன், சூப்பரு. ஆனால் பட் இன்கேம் டைனோஸ்க்கு டார்பர் ஏற்றி என்ன பிரயோஜனம்? வித்துட்டு எனக்குலாம் டார்பர் ஏற்றினா அவள் தான் ஒரே அடியில் முடிச்சு விட்ருவானுங்க. ஒரே அடியில் முடிஞ்சிடுச்சு. ஸோ இவன் மேலே பறக்கும் பேசிவு முடிச்சிட்டான். தேனியும் சேர்த்து போச்சு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா தானே அது. அதுனா பவரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஸோ மேண்டிக் கவர் மட்டும் பிடிச்சா முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மேண்டிக் கவர் மட்டும் நம்ம தேட வேண்டியது இருக்கும் கைஸ். மோஸ்ட்லி இதில் இருக்கிறது எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் நினச்சேன் ஒரு 10 எபிசோடு ஓடுன்ட்டு. இருக்கிறதே இவ்வளோதான் டைனோஸு. இன்னும் ஒயிட் டேகர் கிடைக்கல. ஸோ ஒயிட் டேகர் கண்டுபிடிக்கணும். ஒயிட் டேகர் இல்லை. ஸோ ஆல்ரெடி அது எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு தெரிஞ்சு அந்த டிராகன் பாஸ் இருக்கிறான். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேண்டிக் ஒரு. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேங்க. முக்கால்வாசி எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. நான் என்னோட லிஸ்ட்டில் செக் பண்ணி பார்க்குறேன் இன்னும் எத்தனை டைனோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வீடியோ, அப்படி இல்லைனா அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம மித்து மோடை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஓகே. ஸோ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபைட் முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான் பாஸ், அது டேமபிள் பாஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன் அது. சரி, ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி நம்ம இருக்கும் உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.